அதுக்கடுத்தது, ஏனைய நபிமார்களுக்கு அருளப்பட்ட வேதங்களை நம்ப சொல்லும் அதே வேளை அவை மனித கருத்துக்கள் உட்புகுத்தப்பட்டு மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டன என அல் குர்ஆன் சில வசனங்களை போட்டிருக்காரு. குறிப்பிட்ட வசனங்கள் கூட தெளிவுபடுத்துகிறது. இருப்பினும் அல் குர்ஆன் அருளப்பட்டதிலிருந்து உலகம் முடிவுரை பாதுகாக்கப்படுவது போல் ஏன் அல்லாஹுவினால் ஏனைய நபிமார்களுக்கு அருளப்பட்ட வேதங்கள் பாதுகாக்கவில்லை அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அதாவது குர்ஆன் அல்லாஹ் தான் தந்தான், அதை அவன் பாதுகாக்கிறேங்கிறான். தௌராத்தையும் அவன் தானே கொடுத்தான், அதையும் பாதுகாக்கலாம்ல, இஞ்சிலையும் பாதுகாத்திருக்கலாம்ல, சபூரையும் பாதுகாத்திருக்கலாம்ல, இன்னும் ஏராளமான நபிமார்களுக்கு அருளப்பட்ட வேதங்களையும் பாதுகாக்கலாம்லன்னு கேட்டால், அதை ஏன் அல்லாஹ் பாதுகாக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய செயலை பொறுத்த வரைக்கும் அல்லாவே ஒரு காரணம் சொன்னால் தான் நான் சொல்ல முடியும், நீங்களும் சொல்ல முடியும். அது இல்லாத விஷயத்தில் நம்ம கேட்க முடியாது. என்ன அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், லா யூஸாலு அம்மா எஃபாலு ஒஹும் யூசாலூன், அவன் செய்ததை பற்றி நீ கேள்வி கேட்கக்கூடாது. உங்களைத்தான் கேள்வி கேட்போமே தவிர அல்லாஹ் ஏன் பாதுகாக்கவில்லைன்னா அவனுக்கு என்ன நீ கேள்வி கேட்குறீங்க? விரும்பலை, அவ்வளோதான். அல்லாஹ் அதை பாதுகாக்கலைன்னா அதில் இந்த விளைக்குள்ள விஷயம் என்னது, அவன் பாதுகாக்க நாடவில்லை, அவ்வளோதான் அதுக்கு பதில். பாதுகாக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் நினைத்திருந்தால் தௌராத்தையும் பாதுகாத்திருக்கலாம், இஞ்சிலையும் பாதுகாத்திருக்கலாம், அது வந்து எதையும் பாதுகாக்க அவனுக்கு முடியும். காபா பாதுகாக்கலையா, இப்ராஹிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து பாதுகாத்துட்டு வர்றான்ல, அப்படி நம்ம பாதுகாக்க முடியும். அல்லாஹ் வந்து பாதுகாக்க விரும்பலை, அவ்வளோதான். அதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும், அவ்வளோதான் நமக்கு கிடைக்கிது. ஏன்னா பாதுகாக்க விரும்பலைன்னு எப்படி சொல்கிறோம், பாதுகாக்காமல் இருக்குதுல அதுலேருந்து சொல்கிறோம். பாதுகாக்க இல்லையா தான், இப்போ இல்லாமல் தானே இருக்குது, அவைகள் ஒரிஜினல் வடிவமாக இல்லாமல் நிறைய செதஞ்சு போய் தானே இருக்குது. அப்போ அவற்றை எல்லாம் பாதுகாக்கலை, பாதுகாக்கலைன்னா அவன் விரும்பினா தான் செய்வான், அவன் நாடவில்லை, அவ்வளோதான். அதனுடைய அர்த்தம் அவ்வளவுதான். இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால், சிந்திக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஏன் எதனால் இது என்னத்தினால அதை வந்து எல்லாம் பாதுகாக்கமாக இருந்திருப்பான் என்றால், அடித்து சொல்லக்கூடாது. இது இப்படி ஒரு சாத்தியம் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால், ஒவ்வொரு காலத்தில் உள்ள சட்டங்கள் வந்து அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கப்படும், அது அடுத்த காலத்துக்கு பொருந்தாமல் போயிடும். ஒரு சட்டத்தை கொடுத்தோம்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்களை வந்து அதாவது முதல் உலகம் படைக்கப்பட்ட முதல் நூற்றாண்டில் கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம் 500 வருஷத்துக்கு அது பொருந்தாது. எல்லாம் தலையில் மாறி போயிருக்கும், மனிதனுக்கு வந்து அந்த சட்டங்கள் வந்து தேவையற்றதாக மாறி போயிருக்கும். அப்போ அவங்கவுங்க வாழுகிற காலத்துக்கு தகுந்தவாறு சில சட்டங்கள் கொள்கை ஒரே மாதிரியாக இருந்தாலும் சட்டத்திட்டங்கள் வந்து கொஞ்சம் முன்னப்பின் என்ன செய்யப்போனேன் கொடுக்கப்படும். ஆனால் ரசூலுல்லா காலத்துக்கு பிறகு எந்த ஒரு சட்டமும் மாறுவதற்கு அவசியம் ஏற்படவே இல்லை. இன்றைக்கும் பொருந்து, ரசூலுல்லா காலத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு சட்டமும் இன்றைக்கி பொருந்தாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு சட்டமும் இல்லை. அதனால் அல்லாஹ் என்ன நினைக்கலாம், இது அந்த காலத்துக்கு கொடுத்த சட்டம், இது என்னத்துக்கு பாதுகாக்கணும், எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றை தான் நம்ம கொடுக்க போகிறோமே, அதை பாதுகாத்தா போதும் அப்படின்னு கூட அல்லாஹ் நினச்சிருக்கலாம். அது நம்மளாக சொல்கிறது தான், அல்லது வேற அல்லாஹ் நாடிய ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் ஏன் பாதுகாக்கவில்லை என்பதற்கு அல்லாஹ்ட்ட என்ன செய்ய முடியாது, நம்ம க்வெஸ்டின் பண்ண முடியாது.